நண்பர்களே, நாம் எதனை முதலில் தேட வேண்டும், எதனை நாம் ஆதாயமாக்க வேண்டும்? இந்த உலகத்தையா, உலக செல்வத்தையா, அல்லது இறைவனையா, இறைவனுடைய செல்வத்தையா என்பதை மத்தேயு செய்தி 6:24-34 சொல்லுகிறது. அவைகளிலே 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவர்கள் அன்பு செலுத்துவர், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பர். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை புரிய முடியாது. எனக்கருமையானவர்களே, இதோ நாம் இறைவனுக்கு பணிவிடை புரியும் போது, இறைவனுக்கு முதன்மையாக நம்மை கொடுக்கும்போது, உண்மையிலே நாம் அவரை அன்பு செய்து அவரை சார்ந்திருப்போம். இதன் வழியாக இந்த உலக செல்வமெல்லாம், உலக தேவையெல்லாம் நமக்கு சந்திக்கப்படும். ஆனால் உலகத்தை நாம் ஆதாயமாக்கி, ஒருவன் உலகத்தை ஆதாயமாக்கினாலும், மத்தேயு 16:24 சொன்னது போல, ஒருவன் உலகத்தை ஆதாயமாக்கினாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பதினால் என்னெல்லாம். ஆகிய உலகத்தை நீ ஆதாயமாக்கினாலும் ஆண்டவரை நீ ஆதாயமாக்க முடியாது, அவருடைய செல்வத்தை ஆதாயமாக்க முடியாது. ஆகிய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் ஆட்சி செலுத்தும் போது, அவருடைய இறை ஆட்சி நமக்குள் வரும்போது, உண்மையிலே மற்ற எல்லாம் நம்மை தேடி வந்து நமக்கு நிறைவுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் வானத்து பறவைகள் இதோ அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை, கடவுள் அவரை போஷித்து நிறைவு செய்கிறார். அதே போல நாம் இறைவனை ஆதாயமாக்கும் போது, அவருடைய செல்வத்தை ஆதாயமாக்கும் போது, அவருடைய கொடைகளையும் அவருடைய கனிகளை ஆதாயமாக்கும் போது, மற்ற எல்லாம் நமக்கு நிறைவுள்ளதாய் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நிறை செல்வத்தை தாகத்தோடு தேடுமா? எங்கள் நல்ல தகப்பனை, ஒப்பற்ற செல்வமாகிய நீர், உதோ உம்மை நாங்கள் ஆதாயமாக்கி உம்முடைய தெய்வீக கரங்களிலே நாங்கள் என்னாலும் தவழ, எங்களுக்குரியதை எங்களுக்கென வைத்திருக்கிறவரே, நீரே உரிமை சொத்து, நீரே எங்கள் கிண்ணம், நீரே எங்களுடைய பாத்திரமாயிருந்து அனைத்தையும் நிறைவு செய்யும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.